சூர்யா சூர்யா திரும்புங்க சூர்யா. மேக்கப் இல்ல. மேக்கப் இல்லையா சார்? உங்களுக்குலாம் மேக்கப் தேவையா இல்ல தெரியாம டச் டச் பண்ண ராம்கண்ணன் ராம்கண்ணனோட மேக்கப் ஐட்டம் சார் ஒரு விஷயம் behind us behind us சார் கம்முல இருக்கு சார். இன்னைக்கு வந்து ஷாமோட ரூம்ல நான் இருக்கேன். சோ சென்னையில எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ. இவரை வாங்கன்னு கூப்பிட்டா இங்க பாருங்க என்ன பண்றாரு பாருங்க. என்ன பண்றா நீங்க மறுபடியும் ஜூம் போடா. என்ன பண்றீங்க இங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பட் இவங்களை வச்சு இவர் எடிட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளே பண்ணி காமிங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க காமிங்க. இவா கண்டிப்பா இந்த ஆடியோ யூஸ் பண்ண முடியாது, அதனால மியூட் போட்டுருங்க. மியூட் போடுங்க ஷாம். எல்லாம் ஃபுல்லா சினிமா சாங்ஸுங்க. இந்த ஒர்க்லாம் வந்து ஷாம் பண்ணிட்டு இருக்காரு, கேரளாவில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எஸ் நான் கீழே நம்பர் வேணா கொடுக்குறேன், இன்கேஸ் கேரளாவில் இருந்தாலும் சரி நீங்க அவர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்பர் கொடுக்கலாம்ல. இந்திரா கிரியேஷன்ஸ் சின்ன ப்ரமோஷனா? நம்ம உங்களுக்கு இல்லாத ப்ரமோஷனா ஷாம். ஸோ எஸ் இன்னைக்கு வந்து நம்ம போக போறோம். ரொம்ப மக்க போட்டாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறோம். பிரியாணி எடுக்கலாம்னு பிளான் பண்ணேன், பட் யாருமே பர்மிஷன் தரல. என் ஃபோன் நம்பர் ஃபோனே பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் ஒருத்தர் தான் டக்குன்னு பிக் பண்ணி வாங்க தம்பி அப்படினாரு. ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஷாம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். லாஸ்ட்டாக சொல்லணும். இப்போவே சொன்னோம்னா ஆமாம் ஆமாம் சரி படமா ஹெல்மெட் எங்க இருக்குது? ஃபைனலாக நம்ம அந்த ஷாப்புக்கு வந்துட்டோம். அனுமா அது மாதிரி இருந்தோம்ட்டு வேர்த்துருக்குது எனக்கு மாஸ்க் போட்டதுனால. ஸோ எஸ் அந்த ஷாப்புக்கு வந்துட்டோம். தோசை மாமா இங்கே பாருங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த ஃபுட் ரிவ்யூ ஃபீல்டில் நான் வந்ததுக்கப்புறமா, இந்த யூடியூப்பில் வந்ததுக்கப்புறமா நம்ம பண்ண சில கடைகளும் வந்து ரெஸ்டாரண்ட்டாக போயிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொன்னது கிடையாது. இனிமேல் ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். மறுபடியும் அவங்கள நம்மளாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க, பட் நான் அந்த டைமில் போக முடியாத ஒரு சுச்சுவேஷனு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லப்போனால் வந்துருந்துட்டு ஒருத்தங்க அடுத்த ஸ்டெப்பு போகிறாங்க அப்படிங்கும்போது இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற என்னோடய சக ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போட்ட வீடியோனாலேயோ இல்லை வந்துருந்துட்டு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னாலேயோ வந்து ஒருத்தங்க 100 படி போயிருக்காங்க. பார்க்கும்போது மிக்க மிக்க சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் நம்ம சென்னை வந்து நான் எங்கே ஷூட் பண்ணலாங்கும்போது நிறைய பேர் இந்த ஷாப்பை சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் மட்டும் தான் இங்கே வந்திருக்கிறேன் நான். லெட்ஸ் கோ கைஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோசமாவை வந்து அந்த சைடில் இருக்கிறாரு. நீங்கள் உள்ளே போனால் ஒரு சின்ன ஷாப் தான். இங்கே நின்று உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த டோர்லேருந்து கொடுக்குறாரு. உள்ள அந்த சைடு போகணும். நான் உள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் வி ஹாவ் தோசை மாமா வித் அஸ். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து நீங்கள் வந்து அந்த ஷாப்லேருந்து இன்னொரு நியூ ஷாப் வந்திருக்கீங்க. கேள்வி விடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்களும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அடுத்த ஸ்டெப் போகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் இந்த வீடியோலாம் சொல்லியிருக்கேன் நான். சார், இந்த கடைக்கு வந்து எவ்வளோ நாள் சார் ஆச்சு? 1 மந்த் ஆகுது சார். ஆகஸ்ட் 31 ஆரம்பித்தோம். 1 மந்த் ஆகுது. சரி சரி. இங்கே வந்து எதாவது புதுசாக ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய போட்டுருக்கோம். அங்கே வந்து 1 மந்த் ஷோ, அது நான் ஒன்றே என்ன முடியுமோ பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து டீம் இருக்குது, அதனால் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட கடை ஷா டைம் சார்? டைம் வந்து இது வந்து காலம்பரம் 6 மணிலேருந்து ராத்திரி 11 மணிக்கு உண்டுது. ஓகே ஆமாம் சார். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னரு டின்னர் வழக்கம் போல் மாம்பழத்தில் என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும். ஆனால் வெரைட்டி நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே சார். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. இதை பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். மறு நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்ப பாருங்க?
உழைத்தால் உயரலாம் அவ்வளவுதான் கரெக்டா கேட்டுக்கோங்க நம்மளும் அந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் நான் அண்ட் எஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தோசஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ண போகிறோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நான் சொல்கிறேன்னா இது வரைக்கும் நான் இங்கே ட்ரை பண்ணதே கிடையாது சாப்பிட்டதும் கிடையாது இந்த ஓல்டு ஷாப் கூட நான் விசிட் பண்ணவே கிடையாது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சாப்பிடுவாங்க ஸோ கைஸ் ரொம்ப ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் சொல்லப்போனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை ஒரு ஃபுட் ஜாயிண்ட்டுக்கோ நம்ம போனோம் அப்படின்னா வெயிட் பண்ண வேண்டியது வரும் பட் இங்கே சொல்லப்போனால் நம்ம முதல்ல ஹாஃப் அன் அவர் மேலே வெயிட் பண்ணியிருக்கேன் ஒரு தோசை வாங்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு தோசை நமக்கு அந்த வேலையில் இருக்குது இது வந்து மசால் தோசை ஸோ எஸ் உங்களை நான் காமிக்கிறேன் பாருங்க மசால் மசால் பூண்டு இருக்குது மசாலாவும் இருக்குது எஸ் பா சமயம் மணக்குது சொல்லப்போனால் ஓப்பன் பண்ணால் அந்த கார்லிக்கோட சவுண்டு கிளம்புறேன் அந்த கார்லிக்கோட வாசம் வந்து நல்லாவே வருது ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ப்ளஸ் வந்து இருந்துட்டு ஒரு கார சட்னி கூட இருக்குது கார சட்னி ஐ திங்க் ஒரு தக்காளி சட்னி கூட இருக்கலாம் அண்ட் வந்து சாம்பார் இருக்குது ஃபஸ்ட் ஐம் கோயிங் டு புட் தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் சாம்பார் சாம்பார் ஓகே ஸோ எஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தோசை எப்பயுமே தோசை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சூடாக இருக்கும்போது சாப்பிட்ருந்தோம் ஆனால் நம்ம வேலையை பற்றி நம்ம வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து பிக்சர்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு தான் சாப்பிட முடியும் ரொம்ப நாள் ஆச்சு சொல்லப்போனால் இப்படி ஒரு ஃபுட் ஜாயினில் உள்ள தோசை சாப்பிட்றேன் இட்லி விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தோசை தோசை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாம் தோசை இட்லிக்கு நீங்கள் என்ன தான் சொல்லியே ஹெல்த்தி அப்படின்னு சொன்னாலும் இந்த லைட்டாக இருக்கிற கொஞ்சம் வரும் ஆயில் கொஞ்சம் முறுமுறுன்னு இந்த மாதிரி தோசைலாம் கிடச்சின்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த மாவில் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு அப்படியே ஓப்பன் பண்ணால் நினைச்சோங்க பாருங்க மசால் ஸோ இந்த மசாலை அப்படியே அப்படி ஓப்பன் பண்ணிட்டு யூஸ்வலாக நம்மளாம் முட்டை தோசை சாப்பிட்றாள் மசால் தோசை சாப்பிட்றேன் இப்போது இது உங்களுக்கு அதுதான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால மட்டும்தான் ஷாப் பண்ண வந்திருக்கேன் நான் ஓ கொடுங்க சாம்பார் சட்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் அந்த மசாலாவும் இந்த பூண்டோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது நான் தான் சொன்னேன் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்குது இந்த தோசையில் இந்த மாவு வந்து சாப்பிடும்போது ஒரு ரெண்டு பைட் சாப்பிடும்போது நீங்களும் நிறைய ரோட்டு வரையில் தோசை சாப்பிட்ருப்பீங்க அப்புறம் ஒரு புளிச்ச ஸ்மெல் இருக்கும்ல அந்தமாக இந்த ஸ்மெல் சுத்தமாகவே இல்லவே இல்லை டூட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பு எஸ் இந்த கலரில் இருக்குது சொல்லப்போனால் தோசையை வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக மாற்றுறதுக்காக இந்த கம்பு அப்பா நவதானியம் இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ இந்த சிறுதானியம் சொல்லுவாங்கள்ல இந்த மில்லட்ஸ் அதில் வந்து நிறைய பேர் தோசை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த டைப்பும் இங்கே இருக்குது இந்த கம்பு மில்லட் தோசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் தோசையை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது வாவ் தேங்காய் தண்ணி அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது அடியில் நம்மளோட மசால் இருக்குது இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட மசால் அதையும் சேர்த்து அடிக்க வேண்டியதான் கைஸ் இதோட வந்து மூணாவது தோசையை மேலே சாப்பிட்டுருக்கேன் நீங்களே பாருங்களேன் இதுதான் ஃபுட் ரிவ்யூஸோட என்ன சொல்கிறது எதுவும் சொல்ல முடியாது கஷ்டங்கள்னு சொல்லலாம் இங்கே பாருங்க இந்த பூண்டு தோசை கீழே வந்து நான் இந்த கம்பு தோசை இருக்குது அடியில் வந்து மசாலா தோசை இருக்குது ஸோ ஒரு பிளேட்லேயே வச்சு சாப்பிடுங்கிறக்க இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் பூண்டு தோசை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல சாப்பிட்ருக்கேன் நான் இந்த பூரா தோசை கூட நம்ம எடுத்துகிட்டு போகிற வீடியோ எடுத்துப்போம் மிஸ் பண்ணிங்கன்னா கீழே லிங்க் போகிறோம் நீங்கள் போய் பாருங்கள் அங்கே வந்து சாப்பிட்டது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இன்னும் அந்த டேஸ்ட்டு இந்த கார்லிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மைனஸ் சாப்பிட்டாலுமே எனக்கு கார்லிக் மைனஸாக சாப்பிடுவாங்க விரும்பி எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்லிக்கு ஒரு வாசம் பா வேற லெவலுங்க அது அது மட்டும் கார்லிக் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வேற எனக்கு இங்கே என்னோட ஃபேவரட்னா கார்லிக் தான் மனுஷன் எத்தனை தோசையும் போகிறது தெரியுமா உண்மையிலுமே ஒரு இப்போ தோசை மாவான்னு பேர் தப்பே கிடையாது இதுவரை எனக்கு தெரிஞ்சு ஒரு 300+ தோசை வந்து போட்டிருப்பார் அவ்வளோ பிஸியாக இருக்கிறார் அதனால தான் நமக்கு வந்து தோசை வந்து கொஞ்சம் லேட்டாகவே கிடச்சிது பட் இட்ஸ் ஓகே இதோ அது வந்து அவரோட பிஸ்னஸ்ஸு ஸோ கேஸ் லாஸ்ட் அண்ட் ஃபைனலு சொல்லப்போனால் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் தோசை எப்படி இருக்கு நாலாவது தோசை மேலே வச்சு சாப்பிட்ருக்கேன் நான் எனக்கு சொல்லப்போனால் நான் ரவா ரோஸ்ட் சாப்பிட்ணுன்னு ஆசை பட்டு அதை கேட்டால் அது வரக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும் ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த நவதானி தோசையோட முடிக்க போகிறேன் எதுவுமே தொடாமல் கூட சாப்பிட்லாம் போல அவ்வளோ அருமையாக இருக்குது
குட். பட் என்னோட பிக்கு கார்லிக் தான், வேறு எதுவுமே இல்லை, கார்லிக் தான். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா, இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தோசை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் தோசை. கார்லிக் தோசை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் இங்கே மூணு தோசை இருந்தது, அதெல்லாம் மூணு தோசை நம்ம கொடுத்தாங்க, நவதானியம், கம்பு, அதுக்கப்புறம் அந்த மைசூர், அதான் மசாலா தோசை சாப்பிட்டோம். அண்ட் நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு தோசை மட்டும்தான். பூண்டு தோசை எதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த கார்லிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கார்லிக் மயனேஸ்லாம் எவ்வளோ எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் டுடே வி ஹாவ் அ ஸ்ரவன். ஸ்ரவன் தானே? ஸ்ரவன் பசங்க கூட ஸ்ரவன், ஒரிஜினல் சரவணன். சரவணன் பரவாயில்ல, சரவணன் பாருங்க எப்படி நேம் செமையை மாதிரிச்சிருக்காருன்னு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாலோயர், சப்ஸ்கிரைபர். நான் வந்து அண்ணா ஃப்ரெண்டாக இருக்கேன், ஸ்ரவன் விஜய் ஹரிகிருஷ்ணன் சொல்லி அண்ணா ஃப்ரெண்டாக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன், இங்கே வரணும் போது நிறைய பேர் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் இவர் ரெகுலராக தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருந்தார், உங்களை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுட்டே இருந்தார். என்ன நம்ம பார்க்கறது அப்படின்னா சொல்லிட்டாலும் சரி, இங்கே வரும்போது சரி சும்மா போட்டேன், மெசேஜ் போட்டேன் இங்கே வரேன்னு சொல்லிட்டு. ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க, ஈஷோ வந்துட்டு போனோம், அப்படியே இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து பார்க்க போனாங்க. லாஸ்ட்டாக நம்ம ஸ்ரவன் வந்திருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் எனக்கு வந்து என்னை பார்க்க வந்ததுக்கு, நான் தான் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் என்ன நீங்கள் நான் இவ்வளோ நான் என்னென்ன சொல்கிறது, உங்களை பார்க்கறது எவ்வளோ பெரிய, நீங்கள் இன்னங்கத்தான் நான் வந்து திருப்பூர்லாம் வரலாம் அதெல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த லாக்டவுன் போட்டதுனால வந்து எப்படி வர முடியும், சரி ஓகே பாப்பா வர பிறந்திருக்காங்க அந்த நேரத்தில் மீட் அப் இது பண்ணக்கூடாது, சரி ஓகே பர்த்டே எவ்வளோ மீட் பண்ணலாம் பார்த்தேன். பட் பை சான்ஸ் முன்னாடியே சென்னைக்கு வந்தீங்க, சென்னை ஈஸியாக பிடிச்சி நான் அதெல்லாம் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை மீட் பண்ணதான். இன்னும் நான் கலைவாணி அக்கா தான் பார்க்கல, எனக்கு அதுதான் கொஞ்சம் ரெண்டு பேரும் அதாவது அண்ணாவையும் அண்ணியும் ஒன்றா பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும். இன்னும் புலிக்குட்டியோட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தாங்க இந்த லவ், இதே இது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னை ஒவ்வொரு டைமும் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். சொல்லப்போனால் அவர் வந்தபோதில் நிறைய விஷயங்கள் பண்ணார், அதெல்லாம் வீடியோவில் காமிக்க முடியல, இப்போ தான் ரோல் பண்ணுறோம். அண்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் நான் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோசை மாமா 2.0 சொல்லப்போனால் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி. அண்ட் தேங்க்ஸ் தோசை மாமா, அவர் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அலோவ் பண்ணதுக்கு. சரவணன் உங்களுக்கும் நன்றி, தேங்க்யூ. நான் ஓகேவா, மறுபடியும் மீட் பண்ணுவோம். அண்ட் டா பாபா, சி நியூ வீடியோ வித் சரவணன், ராம்கண்ணன், பின்னாடி கவியர். தங்க பாய் பாய் சொல்லுவா, பாய் பாய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஆமாம் you